மாஸ்கோவை நோக்கி 10 மேற்பட்ட ஆளில்லா விமானங்களை ஏவிய உக்ரைன். அனைத்தையும் சுற்றுவீழ்த்திய ரஷ்யா. உக்ரைனை முழுமையாக தோற்கடிக்கும் வரை பேச்சுவார்த்தைக்கு இடமில்லை என திட்டவட்டமாக அறிவிப்பு. ரஷ்ய தலைநகர் மாஸ்கோ உட்பட பல முக்கிய நகரங்களை நோக்கி உக்ரைன் அதிரடி தாக்குதல்களை நடத்தியுள்ளது. மாஸ்கோ பிராந்தியத்தை நோக்கி 11 ட்ரோன்கள் வீசப்பட்ட நிலையில் அவை அனைத்தும் இடைமறிக்கப்பட்டதாகவும் அவை எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தவில்லை என ரஷ்ய இராணுவம் அறிவித்துள்ளது. பிற நகரங்களை நோக்கி வீசப்பட்ட மொத்தம் 45 ட்ரோன்களை தகர்த்துள்ளதாக ரஷ்யா தெரிவித்துள்ளது. இது முன்னெப்போதும் இல்லாத மிகப்பெரிய தாக்குதல் என மாஸ்கோ மேயர் தெரிவித்துள்ளார். ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் இணைத்தலைவர் திமித்ரி மெத்வதேவ் இது பற்றி கூறும்போது, குர்ஷ்க் பிராந்தியத்திற்குள் உக்ரைன் படைகள் நுழைந்ததன் மூலம் பேச்சுவார்த்தைக்கான கதவுகள் மூடப்பட்டதாக தெரிவித்துள்ளார். இனி உக்ரைன் முழுமையாக தோற்கடிக்கப்படும் வரை ரஷ்யா போரை நீடிக்கும் என குறிப்பிட்டுள்ளார். முன்னதாக உக்ரைனை நோக்கி 72 ட்ரோன்கள் ராக்கெட்டுகளை ரஷ்யா வீசிய நிலையில் அவற்றில் 50 ஆயுதங்களை இடைமறித்து விட்டதாக உக்ரைன் தெரிவித்துள்ளது.